வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி சோதனை சாவடியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயரில் உயர் கோபுரம் அமைத்து வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டன. நாடு முழுவதும் கொரோனா வைரஸின் தாக்கம் வேகமாக பரவி வருவதால் மத்திய மாநில அரசுகள் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் ஊரடங்கை வருகிற 18ஆம் தேதி வரை அரசு நீட்டித்துள்ள நிலையில் அனைத்து மாவட்ட எல்லைகளிலும் காவல்துறை மூலம் கடுமையான சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குமரி மாவட்டத்தின் எல்லையான ஆரல்வாய் மொழியில் காவல் நிலையம் அருகே சோதனை சாவடியில் அனைத்து வாகனங்களும் அனுமதி வாங்கிய பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வருகின்ற கனரக வாகனங்களும் முறையாக சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை ஆரல்வாய் மொழி சோதனை சாவடிக்கு வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் சோதனை சாவடியில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்தும், மேலும் கனரக வாகனங்களில் சிலர் அனுமதி இல்லாமல் வாகனத்தின் பின்புறம் ஏற்றி வருவதாகவும், அதில் அடிக்கடி வாகனமும் அனுமதி இல்லாமல் வந்தவர்களுக்கு சிக்கிய நிலையில் அவ்வாறு ஏற்றி வராமல் இருப்பதற்காக போலீசார் வாகனத்தில் ஏறி பார்க்க வேண்டியுள்ளது. எனவே போலீசாரின் பாதுகாப்பு கருதியும் வாகனத்தில் ஏறி பார்க்காமல் இருப்பதற்காகவும் சோதனை சாவடி அருகே உயர் கோபுரம் அமைத்து அதில் போலீசார் நின்று வாகனங்களை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் சோதனை சாவடி அருகே உயர் கோபுரம் அமைக்கப்பட்டு அதில் போலீசார் நின்று கனரக வாகனங்களை கடுமையான சோதனைக்கு பின் அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து எமது செய்தியாளர் ராஜா.